கியா நம்பகமான பார்வை இப்ப வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சர்வ கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்காக பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தரப்பினர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கொள்கை பிரகடன உரையில் அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்றம் இன்று முப்பகல் பத்து முப்பது கூடியது இதன்போது உரையை நிகழ்த்தினார் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பிலான கலந்துரையாடல் கட்சிகளுக்கு இடையே தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சர்வகட்சி அரசாங்கம் என்பது ஒரு கட்சியின் கருத்தில் செயற்படும் அரசாங்கம் அல்ல அது பொதுக்கொள்கை கட்டமைப்புக்குள் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களுக்கு அமைய வலு

துரிதமாகவும் சிறப்பான முறையிலும் முடிப்பது எமது எதிர்பார்ப்பாகும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சட்ட நிபுணர்களான இந்த திட்டத்தை இன்னும் சில தினங்களில் சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்வைப்போம் அதன் பின்பு எமக்கு உதவிகள் வழங்கியுள்ள நாடுகளோடு கலந்துரையாடுவோம் தனியார் கடனாளிகளோடும் கலந்துரையாடல்களை ஆரம்பிப்போம் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வருவோம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் உலகின் அனைத்து நாடுகளும் எமது நட்பு நாடுகளாகும் எமக்கு எதிரிகள் இல்லை நாம் எந்த தரப்பினருக்கும் உரித்தானவர் அல்ல ஒவ்வொரு நாட்டுடனும் சுமூகமாக நட்புறவுடனான வெளிநாட்டுக் கொள்கையை பின்பற்றுவதை நான் உறுதிப்படுத்துகின்றேன் என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் ஆட்சி முறையில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் நாடு பூராக ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் பிற்காலத்தில் காலி முகத்தடலில் கேந்திரமானது இந்த போராட்டமானது மிகவும் அகிம்சையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இடம்பெற்றது போராட்டக் எந்த ஒரு வன்முறைகளிலும் ஈடுபடவில்லை அதன் காரணமாகவே குடும்பம் குடும்பமாக வந்து போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினர் சிறு குழந்தைகளையும் போராட்ட பூமிக்கு அழைத்து வருவதற்கு பெற்றோர்கள் அச்சம் கொண்டிருக்கவில்லை ஆனால் இந்த போராட்டத்தில் அகிம்சைவாதம் கீழ்ப்படிந்து வன்முறை மேலெழுந்தது ஒரு சில குழுக்கள் போராட்டத்தின் ஒற்றுமையை மிதித்து போராட்டத்தின் உரிமையாளர்களாக மாறினர் அவர்கள் போராட்டத்தில் வன்முறையை புகுத்தினர் நான் ஒருபோதும் வன்முறை மற்றும் தீவிரவாதத்திற்கு இடம் அளிக்க மாட்டேன் ஆயினும் அகிம்சை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபடுவது அடிப்படை உரிமையாகும் அந்த உரிமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் போராட்டத்தில் ஈடுபடுவோரை தண்டிக்க முயற்சிப்பதாக பாரிய பிரச்சாரத்தை சில குழுக்கள் சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்ப முயற்சித்து வருகின்றனர் ஆயினும் அது உண்மை அல்ல நான் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை அமைதியான போராட்டக்காரர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு முன்வருவதற்கும் நான் விஷேட ஒன்றை ஸ்தாபிப்பேன் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு அநீதி விலை அந்த செயலிக்கு இருபத்தி நான்கு மணி எந்த ஒரு நேரத்திலும் முறைப்பாடு செய்ய முடியும் அவ்வாறான அறிவித்தல்கள் குறித்து விசாரித்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் குழு ஒன்றை ஆயினும் திட்டமிட்டு சட்டத்தை மீறி வன்முறை மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களும் உள்ளனர் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தை மீறி செயல்பட இவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை அமைதியான முறையில் எதிர்ப்பினை தெரிவிப்பதற்காக கொழும்பு மாநகர சபை மற்றும் கண்டி மாநகர சபை என்பனவற்றின் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போராட்ட தரப்பினருக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு மாநகர சபை நடவடிக்கை எடுக்கும்

யுத்தத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட அவர்கள் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் பலவற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தீர்க்க வேண்டிய காணி பிரச்சனைகள் பல உள்ளன வடக்கின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பாக நாம் புதிதாக சிந்திக்க வேண்டியுள்ளது வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கை தமிழ் மக்களுடன் நெருங்கி செயல்பட்டு இலங்கையினை மீள கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு அவர்களது ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நமது நாட்டில் பல ஜனாதிபதி தேர்தல்களின் போது முன்வைக்கப்பட்ட பிரதான வாக்குறுதிதான் தான் அதிகாரம் கொண்ட ஒழிக்கப்படும் என்பதாகும் அந்த வாக்குறுதியை வழங்கி அதன் மூலம் அதிகாரத்துக்கு வந்த எவரும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒழிக்கவில்லை மாறாக ஒருவர் நிறைவேற்ற ஜனாதிபதி ஒழித்தாலும் ஆட்சிக்கு வரும் கட்சியினால் மீண்டும் அதனை மாற்றியமைக்கும் ஏழுமை உள்ளது அதனால் தான் நாங்கள் மக்கள் சபை ஊடாக பொதுவான தேசிய இணக்கப்பாடு ஒன்றுக்கு வேண்டிய தேவை உள்ளது மக்கள் சபை என்பது முழுமையாக சுயாதீனமாக செயற்படும் ஒரு நிறுவனமாகும் அரசு அரசாங்கம் அதற்கு தேவையான வளங்களை வழங்குவதை மாத்திரமே மேற்கொள்ளும் அதன் பணிகளுக்கு அல்லது தீர்மானங்களுக்கு அரசாங்கத்தின் எவ்வித தாக்கமும் இருக்காது மக்கள் சபையின் அமைவு பற்றி நாம் பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்மானிப்போம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்